ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து என்னோட ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ. ஸோ இங்கே வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இங்கே என்னெல்லாம் வச்சிருக்கிறேன், எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ கோவிட் ப்ராப்ளம்ங்கிறதுனால வந்து நீங்கள் காய்கறிகள் வாங்கிட்டு வந்தோன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கழுவுனீங்கன்னா வந்து அதில் வந்து அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து கில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நதர் திங் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் எதுவும் வருதுன்னா வந்து நீங்கள் லெமன் கட் பண்ணி வச்சிங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜ் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஃப்ரிட்ஜை பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா டிடிங் டிடிங் டிடிங்னு ஒரு சவுண்டு வரும். தயவுசெய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேலே ட்ரேயில் வந்து எக்ஸ் அண்ட் யோகர்ட் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து யோகர்ட் அப்புறம் இல்லைனா எக் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். அதனால தான் எக் அண்ட் யோகர்ட் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அனதர் திங் வந்து யோகர்ட் அண்டு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டோம்னா வந்து ரொம்பவுமே நல்லது. அதனால தான் வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், ஈஸியாக இருக்கும் எடுத்துக்க. இது வந்து ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரிஸ் வந்து நான் இந்த வாட்டி காஸ்கோவில் தான் வாங்கினேன். காஸ்கோவில் எப்போவுமே கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கும், அதனால் எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இல்லைன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் நான் யூஸ்வலாக வாங்குவேன். ஸோ இந்த வாட்டி காஸ்கோ போனதுனால அங்கேருந்து கொண்டு வந்தேன். ஸோ நாங்கள் சாப்பிட கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் கழுவி அதே பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் மேல் இருக்கிற அந்த லீவ்ஸை பிச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவி க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா வந்து ரெடி டு ஈட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே பாக்ஸை தூக்கி வீசிடலான்னு அதே பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா ஒரே டப்பா டப்பாவாக வாங்குற மாதிரி இருக்குது. அப்புறம் டோஃபு. டோஃபு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இதை வந்து நீங்கள் பன்னீரோட கம்பேர் பண்ணுறப்ப வந்து பன்னீரில் வந்து ஃபேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, டோஃபுவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து டோஃபு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நதர் ஒன் இது வந்து ஸ்பினாச். ஸ்பினாச் வந்து நான் காஸ்கோவில் வாங்கினேன். இந்த பாக்ஸ் வந்து $5. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ரெண்டு டைம் செய்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பினாச் அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி கூட வந்து ஒரு சின்ன பனானா இதெல்லாம் போட்டு ஒரு கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்மூத்தி மாதிரி அடித்து குடிச்சிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது காலிஃப்ளவர், அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடில் ப்ரோக்கலி இருக்குது, அப்புறம் அது வந்து லெட்யூஸ். டொமேட்டோ வந்து எனக்கு அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சா ஒரு மாதிரி ஆயிடுது, அதனால் வந்து நான் கவர் பண்ணி வச்சுக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக் பேப்பர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் டொமேட்டோ வேறு வழியே இல்லை எனக்கு, அதில் வச்சா தான் வந்து நல்லாயிருக்கும், அதனால் அதில் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து ஹாஃப் கேபேஜ் நான் யூஸ் பண்ணிட்டேன், மிச்சத்தை வந்து கட் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சேலரி. சேலரி வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நான் டெய்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்டிக் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்டிக் எடுத்து ஒரு ஒரு கப் மோர் ஊற்றி நல்லா அடித்து காலையில் குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹீட்டையும் குறைக்கும். அப்புறம் இது வந்து இப்படி பேக்கோடையே வருது. அப்படியே பேக்கோடு வர்ற பொருளை வந்து நீங்கள் அப்படியே வைப் பண்ணிடுங்க, அப்படியே வாஷ் கூட பண்ணிடலாம் டைரெக்டாக டேப்பில், இல்லை நல்லா வைப் பண்ணி அப்புறம் எடுத்து வீட்டில் வைங்க. ஸோ இது வந்து பூசணிக்காய், வெள்ளை பூசணி. இதுவும் வந்து பேக் பண்ணி தான் வரும். இதையும் வந்து நான் அப்படியே அப்படியே கழுவி ஒரு வைப் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸில் கொடமிளகாய், அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் சாலடுக்காக வந்து கழுவி இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வாங்கி 1 வீக் ஆகிடுச்சு, வெளியே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும், அதனால் பாக்ஸில் போட்டு எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் வாங்கி இது வாங்கி வந்து ஒரு 1 வீக் ஆகிடுச்சு, 1 வீக் ஆச்சு. இது வாங்கிட்டு வந்தோடனே நீங்கள் இந்த காம்பை கிள்ளிட்டு கழுவி அதுக்கப்புறம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 வீக்ஸ் ஆனாலும் வந்து பழுக்காமல் அப்படியே இருக்கும், வேஸ்ட் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இஞ்சி. இஞ்சியும் கழுவி யூஸ் பண்ணப்போ அதில் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து மாவு இருக்குது, இட்லி மாவு இருக்குது. அப்புறம்
இது வந்து கத்திரிக்காய் சட்னி. கத்திரிக்காய் சட்னி வந்து நேத்திக்கு பண்ணினது, மிச்சத்தை இதில் போட்டு வச்சுக்கிறேன். இது இது வந்து கொத்தமல்லி சட்னி. நான் எப்போவுமே என் ஃப்ரிட்ஜில் நிறைய சட்னி வெரைட்டிஸ் எப்போவுமே ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சுருப்பேன். இது வந்து கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம். கொத்தமல்லி சட்னி ப்ரெட்டு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். தோசை மாவும் ஏதாவது ஒரு சாம்பார் சட்னி இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு அம்மா கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, அடுத்த இந்த பாக்ஸில் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பீன்ஸ் இருக்குது. பீன்ஸ் அப்புறம் வந்து இது வெங்காயத்தாள், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீர்க்கங்காய், அப்புறம் பாகக்காய், இது வந்து அவக்காடோ. அவக்காடோ வந்து ஒரு பேக் வாங்கிட்டு வந்து முடிஞ்சது, ரெண்டு தான் மிச்சம் போட்டிருக்கேன். தேங்காய், தேங்காய் வந்து நான் யூஸ் பண்ணினது போக, நீங்கள் வந்து அப்படியே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இதுக்கு வந்து வேறு வழியே இல்லை, நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பேப்பர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி போட்டு இது துருவினது தான் யூஸ் பண்ணினது, இந்த மாதிரி போட்டு நல்லா இறுக்கி சீல் பண்ணிருந்தீங்க. அப்படி பண்ணி வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு தேங்காய் காயவே காயாது. இப்படி நல்லா ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா, இப்படி வச்சிட்டிங்கன்னா வந்து ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு தேங்காய் நல்லா அப்படியே இருக்கும். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, வாங்கிட்டு வந்து அது முடிஞ்சது, போன வாரம் வாங்கிட்டு வந்தது, மூணு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ், அவ்வளோதான். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேரட் இருக்குது, கேரட்டு, அப்புறம் என்னது பீட்ரூட், சேலரி, அகெயின் சேலரி. நான் சேலரி வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன், சாலாடில் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் வந்து மோரில் யூஸ் பண்ண, மோரில் அடித்து குடிப்போம், அப்புறம் வந்து ஸ்மூத்திலையும் போடலாம். இது வந்து வாழைக்காய், அப்புறம் குடமிளகாய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு மூணு தான் இருக்குது, தெரிஞ்சு அவ்வளோதான் இந்த ஃப்ரிட்ஜில். இது வந்து புதினா, புதினா வந்து நான் யூஸ் பண்ணினது போக வந்து இப்படி ஜிப்லாக்கில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கறிவேப்பிலை, கறிவேப்பிலையெல்லாம் வந்து இங்கே இப்படி தான் பேக் ஆகி வரும். ஒரு பேக் வந்து $1.20 கறிவேப்பிலை எல்லாமே, கறிவேப்பிலை மட்டும் இல்லை எல்லாமே ப்ரைஸ் பயங்கரமாக ஏறிடுச்சு இப்போ ஏரியாவில். இது வந்து மல்லி இலை, மல்லி இலை வந்து எனக்கு அப்படியே கவரில் வச்சாலுமே வந்து ஒரு மாதிரி கெட்டுருது. இது பார்த்தீங்கன்னா லெமன், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்லிக். இந்த பூண்டு வந்து வெளியே வச்சோம்னா அப்படியே முளைச்சி போயிடுது, அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுற கலாவை வெளியே வச்சுட்டு மிச்சத்தை வந்து இப்படி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருவேன். இது வந்து வால்நட்ஸு, வால்நட்ஸ் வந்து நான் எப்பவுமே காசு போல தான் வாங்குவேன், வாங்கி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அது போக மிச்சத்தை வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருந்தோம், ஏன்னா வந்து நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கு வாடகை அடிச்சிடும் வால்நட்டு. அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணது போக மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காசு போல எல்லாமே பல்கியாக தான் விற்பாங்க இல்லை, ஸோ இப்படி தான் ஸ்டோர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து டேட்ஸ், இதுவும் வந்து நான் காசு போல தான் வாங்குவேன், ஏன்னா வந்து வெளியே வாங்கினா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஆக்சுவலாக, அதனால் காஸ்கோவில் கொஞ்சம் சீப்பாக இருக்கனால நான் காஸ்கோவில் தான் வாங்குகிறேன். தென் இது வந்து க்ரீம் சீஸ் ப்ரெட்டுக்கு, இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து யோகர்ட், தயிர் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், விண்டருங்கிறனால வந்து இப்போ என்னால் தயிர் உரைக்க முடியறதில்ல, வழக்கமாக வந்து நான் வீட்டில் தான் உரைப்பேன், ஸோ விண்டரில் தயிர் சரியாக உரையாதனால வந்து நம்ம வெளியே வாங்கிட்டுருக்கேன். ஸோ தயிர், அப்புறம் வந்து இது வந்து பாஸ்தா சாஸ், பாஸ்தா சாஸ், அப்புறம் இது வந்து புளி, லிக்விட் புளி, இது எமர்ஜென்சின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ரைஸ் வினிகர், அப்புறம் இது வந்து தௌசண்ட் ஐலேண்ட் ட்ரெஸ்ஸிங், இது நல்லாயிருக்கு, இந்த வட்டத்தை ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து மேயோ, மேயோ யூஸ்வலி நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன், அன்றைக்கி எதுவும் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வாங்கிக்கிட்டு வந்தேன், அதுவும் இது வந்து ஆலிவ் ஆயிலில் பண்ண மேயோனிஸு, அதனால் ஃபேட்டு வந்து கொஞ்சம் கம்மி, அதனால் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து ரேஞ்ச், இதுவும் வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங் தான்.
அப்புறம் இது வந்து இன்னொரு பாக்ஸ் தயிர். தயிர் வந்து நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸ்மூத்தியில் இது மாதிரிலாம் போட்டு அடிக்கிறதுனால. ஸோ அதனால் தயிர் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து கிரான்பெரி ஜூஸ், ரொம்ப பிட்டராக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், அன்றைக்கி ஏதோ இது சிக்கன் ஏதோ வெளியே பார்பிக்யூ பண்ணுறப்ப வந்து இது போட்டு ஜூஸ் பண்ணேன், ரொம்ப பிட்டராக இருக்கும் பட் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இது வந்து ஐஸ், ஒரு ஸ்பார்க்லிங் வாட்டர் மாதிரி ஒன்று. இது வந்து பால், அப்புறம் வந்து இது ஆல்மண்ட் மில்க். பால் வந்து நாங்கள் காஃபி டீக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், எங்கள் பசங்கள்லாம் வந்து அதுக்கு கூட ஆல்மண்ட் மில்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு ஆல்மண்ட் மில்கில் காஃபி பிடிக்கிறது இல்லை, அதனால் வந்து நான் ரெகுலர் மில்க் வாங்கிட்டுருக்கேன். பட் ப்ரைஸ் வைஸ் எல்லாம் சேம் தாங்க, பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து போமக்ரேனேட் ஜூஸ், இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் பட் இட்ஸ் ஓகே. போமக்ரேனேட் இங்கே அதிகமாக கிடைக்கிறது இல்லை, எனக்கு ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படி கிடைச்சாலும், அதனால் வந்து நான் ஜூஸாக வாங்கிட்டேன். அப்புறம் பின்னாண்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு சமோசா சட்னி, அது ஒன்று. நம்ம மெத்தி லீஃப், இது வந்து நான் யூஸ் பண்ணது போக வந்து எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் யூஸ் பண்ணது போக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறேன். அப்புறம் இது வந்து ட்ரை கோகோனட், இதுவும் வந்து வெளியே ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது, ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கு வடை அடிச்சிடும், அதனால் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இது வந்து பிளாக் ரைசன்ஸ், அது பாயசம் ஏதாவது பண்ணுறப்ப மட்டும் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் தங்கியே வச்சுருவேன், அதிகமாக நாங்கள் இது யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா வந்து சிஷ்வான் சாஸ், அப்புறம் வந்து இது ஒரு சில்லி சாஸ், அப்புறம் இது வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ், நம்ம சோய் சாஸ், இது வந்து ஒரு க்ரீன் சில்லி சாஸ். இதெல்லாம் வந்து இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ண யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து சீஸ், இது வந்து பாஸ்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ப்ரெட் அதுக்காக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த சீஸ். அப்புறம் இது வந்து சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, முடிஞ்சது ஆல்மோஸ்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டர் ஒன்று ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து காஃபி யூஸ் பண்ணினது. இது வந்து நெய் காய்ச்சறக்காக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், இனிமேல் தான் காய்ச்சணும், நெய் முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான் இந்த பக்கம். இப்போ அடுத்து வந்து எங்களுடைய ஃப்ரீசர் செக்ஷன் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து கிரேசி ஐஸ்கிரீம்ஸ். எங்கள் வீட்டில் ஐஸ்கிரீம் வந்து என் வீட்டுக்காரர்லேருந்து பசங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஐஸ்கிரீம்ஸ். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மலபார் பரோட்டா, இது வந்து அந்த மைதா மாவு கிடையாது, இது வந்து வீட்டில் பண்ணுறது, ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணேன். இதெல்லாம் எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சுருக்கேன், இப்போ அது சமைக்க முடியல இல்லை வெளியே போயிட்டு வந்து டயர்டாக இருக்குன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரோசன் சப்பாத்தி. ஸோ இது எல்லாம் வந்து எமர்ஜென்சி ஸ்டஃப் தான், டெய்லி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து காலிஃப்ளவர் பீஸா, இந்த பீஸா ஆக்சுவலி நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுக்குள்ளே வந்து ரெண்டு ஃபுல் ஃப்ரோசன் பீஸா வச்சுருப்பாங்க, ப்ராபப்ளி ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஒரு பீஸா, அந்த அளவுக்கு இருக்கும், நல்லாயிருக்கு. ஸோ ஒன்று யூஸ் பண்ணிட்டேன், இன்னொன்று இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சிக்கன் நக்கட்ஸ், அப்புறம் வந்து வேப்பிள்ஸ், கொஞ்சம் பன்னீர் இருக்கு. இது வந்து சாசேஜ், இது வந்து சிக்கன் சாசேஜ் கிடையாது, இது வந்து டோஃபுல பண்ணுற சாசேஜ், சோய் சாசேஜ், நல்லா இருக்கு, ட்ரை பண்ணோம். ஸோ அதான் சரி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து தேங்காய், இங்கே தேங்காய் வந்து நிறைய டைம் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ உடச்சதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே நல்லா இல்லைன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற டக்குன்னு கடை பக்கத்தில் இருக்காதுங்கிறனால வந்து, ஸோ எப்போவுமே வந்து ஃப்ரோசன் தேங்காய் ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன், எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் காய்கறி, இது வந்து சேனக்கிழங்கு. சேனக்கிழங்கு வந்து இப்படி பேக்கெட்டாக தான் வரும். அப்புறம் இது வந்து கேரட் அண்ட் பீஸ் யூஸ் பண்ணது போக வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இது வந்து கொஞ்சம் கார்ன் இருக்குது, இதில்
யூஸ் பண்ணினதுக்கோ இந்த மாதிரி பின் போட்டு வச்சுக்கிறேன். இதுவும் வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ். இதுக்கு வந்து சாம்பார் வெஜிடபிள்ஸ், இது இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். சாம்பார் வெஜிடபிள்ஸ் எப்பயாச்சும் காய் இல்லை அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார். இந்த கீழ் பாக்ஸில் வந்து கொஞ்சம் சிக்கன் இருக்குது. யூஸ் பண்ணது போக போன வாரம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணது போக கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு நாளைக்கு பாருவோம். ஸோ அவ்வளோதான் வந்து என்னுடைய ஃப்ரோசன் செக்ஷன். அப்புறம் இது வந்து ஐஸ் மேக்கர். இங்கே வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த சாம்பார் தூள் மசாலா பொடியெலாம் வந்து இதில் பேக் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அப்படியே நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கன்னா வந்து வண்டு பிடிச்சிரும். அதனால் வந்து யூஸ் பண்ணினது போக மிச்சத்தை வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஸோ இன்னும் 6 மந்த்னா கூட உங்களுக்கு ஒன்றும் கெடாது, அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் தூள் நான் பாட்டிலில் கொட்டி வச்சது போக வந்து இதில் போட்டு ஜிப்லாக்கில் போட்டு வச்சுக்கிறேன் சீல் பண்ணி. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வச்சுருந்தீங்கன்னா வந்து கெடாது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், அதுவும் அதே மாதிரி உள்ள ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றிட்டு ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து மல்லித்தூள், இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் பேக். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் என் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக சுற்றி காட்டியாச்சு உங்களுக்கு. அப்புறம் இது வந்து ஐஸ் அண்ட் வாட்டர் டிஸ்பென்சர். இது வந்து உங்களுக்கு ஐஸ் கியூப் வேணும் ஐஸ் கியூப் எடுத்துக்கலாம், எல்லாம் வந்து அப்புறம் க்ரஷ்டு ஐஸ் எடுத்துக்கலாம், எல்லாம் அப்புறம் வந்து தண்ணியும் பிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஐஸ் கியூப், ஐஸ் கியூப்ல இருக்குது உங்களுக்கு. இது வந்து க்ரஷ்டு ஐஸ். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தண்ணி, உங்களுக்கு எது வேணுமோ அது பிடிச்சிக்கலாம். பட் ஆனால் இதுக்கு வந்து டெஃபினட்டாக எவ்ரி 6 மந்த் வந்து நீங்கள் ஃபில்டர் மாற்றிடணும். ஐ ஹோப் இந்த ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.